இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் காலை மதிய மாலை இரவு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏமாளி என்ற திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ஏமாளி என்ற திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படமானது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவு முறை, அதாவது இப்ப உள்ள உறவு முறையில அவங்க வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, எந்த மாதிரி ஒரு டிராவல்ல வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த படம் சொல்லுது அப்படிங்கிறத சூப்பராக சொல்லியிருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள வந்து இருக்குது. அதுல குறிப்பா பார்த்து சொல்லணும்னா, ஒரு டைலாக் வந்து வருது, முன்னெல்லாம் வந்து பொண்ணுங்க வந்து நமக்கு வெஞ்சினா தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம், ஆனா அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னால எப்படி தான் பரவாயில்ல, என்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒழுக்கமா இருந்தா சரிதான் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அடுத்து இப்போ என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நீ எக்கடு கட்டி எப்படியாவது இரு, ஆனா என் கண்ணு முன்னால எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப மாறிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஒரு டைலாக் வந்து வருது. இந்த மாதிரி டைலாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களை தாக்கி வருவதாக தெரிந்தாலும் ஆண்களை தாக்கியும் ஒரு டைலாக் வருது. ஏன்னா சமுத்திரகனி சார் வந்து உள்ள ஒரு டைலாக் வருவார், ஏன்னா பொம்பளைங்க என்ன உங்க பொம்பளைங்களுக்கு என்ன ஆம்பளைங்க வந்து ஓனர்ஷிப்பா அப்படிங்கிறாரு. அதாவது கல்யாணம் முடிச்சுட்டா பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமைதானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது, நீங்க வந்து முதலாளியா பெண்களுக்கெல்லாம் அப்படிங்கிற, லவ் பண்ணாலும் சரி மேரேஜ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து டைலாக் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் இசையமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ட்ரெய்லர்லேயே வந்து ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்த திரைப்படம் வந்து நம்மளுடைய கருத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த திரைப்படம் ஒன்று சமூகத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம், அல்லது சமூக சீர்திருத்தம் செய்யும் வழி வகையிலும் இருக்கலாம், அல்லது ஒரு சமூக சீர்திருத்தத்தை ஒரு கருத்தை சொல்லி சமூக சீரலை வந்து அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லாம் வருது. பட் படம் வெளியானால்தான் இந்த திரைப்படத்தில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிய வரும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செம்ம டைலாக் வந்து உள்ளக இருக்குது, இவ்வளோ நாள் பழகிட்டு ஜட்டி கழட்டி போட்ட மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரா அப்படின்ட்டு ஹீரோ பேசுவாப்ல. உடனே பக்கத்தில் இருக்க காமெடி என்ன சொல்லுவார் அப்படின்னா, தூக்கி எறியலடா, கழட்டி தான் போட்டுக்காங்க, திருப்பி எப்போ வேணும் போட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக்லாம் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள விவாகரத்து அல்லது வந்து கழட்டி விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உள்ளடக்கிறது. ஓகே, இந்த ரிவ்யூ வந்து இதுதான், நம்ம சொல்கிறது வந்து இந்த இதுதான். இனிமே வந்து படம் வந்ததுக்கப்புறமா இதை பற்றி பார்க்கலாம். இந்த திரைப்படத்தை வந்து பார்க்கக்கூடிய வகையில் வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெய்லர் ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பாக்ஸில் போய் என்ன நிறைவேல் குறிகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திங்கன்னா நாம் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து தெரிவிச்சுக்கிட்டு, டாடா பை, டேக் கேர். நான் உங்கள் அன்பு தோழன் ARM முத்து.